Satyabhama Institute of Science and Technology, Chennai. Cinema Vigata Nergalukku, Vanakkam. இப்போ இல்லனா வேற எப்பயுமே இல்ல அப்படினு சொல்லிட்டு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வந்து தன்னோட கட்சியை அறிவிப்பேன் அப்படின்றத அறிவிச்சிருக்காரு. வெரி குட். அப்டேட்டுக்கு ஒரு அப்டேட். ஆமா, கரெக்ட்டா சொல்லிருக்கீங்கல. கரெக்ட். சோ டிசம்பர் 31 ஆம் தேதி வந்து நான் அனௌன்ஸ் பண்றேன். சோ ஜனவரி மாசம் வந்து நான் கட்சியை தொடங்க போறேன் அப்படின்றத அவர் வந்து இன்னைக்கு சொல்லிருக்காரு. எஸ், ஏனா ஒவ்வொரு வருஷம் டிசம்பர் 31 ஆம் தேதி வந்து மக்கள் மன்றத்துல இருந்து ஏதாவது வந்து அறிவிப்பு வருமா இல்ல ரசிகர்களை வந்து மீட் பண்றாரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்த 2-3 வருஷமா ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருந்தது. ஆனா இந்த டிசம்பர் 31 வழக்கத்துக்கு மாறா இருக்கும் அப்படின்றத தான் இன்னைக்கு சொல்லிருக்காரு. ஆமா, அத வந்து முன்னாடியே வந்து தன்னோட மண்டபத்துல ஒரு மீட்டிங் வச்சார்ல, சோ அதுலயே வந்து வருவான்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அதுமே சொல்லாம போயிட்டாரு. சோ வந்து மறுபடியுமே வந்து ஏமாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது, நான் வந்துருவேன் அப்படின்றத வந்து ஆணித்தரமா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. சோ வந்து டிசம்பர் 31 அதுக்கான ஆபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டிங்ல என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லாமே வந்து கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இந்த மக்கள் பணியில ஏன்னா தன்னோட உடல்நிலை காரணமாக தானே அவர் வந்து இவ்வளவு நாளா வந்து அரசியலுக்கு வரல. ஸோ இப்போ வரீங்களே, இப்பயும் உங்க உடல்நிலை சரியாயிச்சான்ற மாதிரி கேட்டதுக்கு இந்த பயணத்துல என்னோட உயிரே போனாலும் நான் வந்து அது பெருமையாக நினைப்பேன் அப்படின்றது சொல்லியிருக்காரு. வாங்கிட்டாப்ல. ஆமா, வாங்கிட்டா. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த எலெக்ஷனை நான் நின்று அது வந்து ஜெயிச்சேன் அப்படின்னா அது கண்டிப்பா அது வந்து மக்களோட வெற்றியாக தான் இருக்கும். அதே சமயம் நான் தோத்தாலும் அது மக்களோட தோல்வியாக தான் இருக்கும் அப்படின்றத அவர் பதிவு பண்ணிட்டாரு. சரி, ஸோ வந்து எல்லாமே அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே நிர்வாகிகள் எல்லாருமே இந்த மீட்டிங்ல இருந்திருக்காங்க. ஸோ வந்து பயங்கரமான ஒரு FTFS பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு. திரைத்துறை சார்ந்த பிரபலங்கள் யாராவது அந்த மீட்டிங்ல இருந்தாங்களா? நீ கேட்கறதே எனக்கு தெரியுது. என்ன அப்படின்னா நான் சிறுத்தாள் படத்தோட இயக்குனர் இருந்தாரு, அதே மாதிரி கண்ணுகுணு குலதா படத்தோட இயக்குனர் தேசிங் பெரியசாமி அங்க இருந்தாரு. இவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அப்படின்றது தன்னோட படங்கள்லயே அவங்க வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ நேர்லயும் போய் தங்களோட ஆதரவை கொடுத்துருக்காங்க. எஸ், பிஜ்லி ரமேஷும் அங்க இருந்தாரு. ஸோ அதே மாதிரி மற்ற நிர்வாகிகளுமே இருந்தாங்க. ஸோ வந்து எல்லாருமே ரொம்ப உற்சாகமா இனிப்புகளை பரிமாறி கொண்டார்கள்னே சொல்லலாம். எல்லாத்தையும் மாத்தணும்ட்டாரு. ஆமா, எல்லாத்தையும் மாத்தணும். ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாருல, இப்பதான் வந்து புது டீம் உள்ள இருக்கு, எல்லாத்தையும் மாத்தணும், எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு புது சிஸ்டம் வாங்கி போடுங்க அப்படின்ட்டாருல. கலக்க கூடாது வரேன்னு சொல்லிட்டாரு அவரு. ஸோ வந்து அதுக்கடுத்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருது, 31 என்ன சொல்ல போறாருன்னு ஆல்ரெடி வந்து ஆன்மீக ஜனதா கட்சின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது ஃபேக் நியூஸ் அப்படின்றதுமே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ வந்து என்ன பேர் வைக்கிறாரு கட்சிக்கு, ஸோ வந்து எப்போ அதை வந்து சொல்றாரு, ஸோ 2021 வந்து எப்படி இருக்கு அவரோட அரசியல் பயணம், அதே மாதிரி அண்ணாத்த படத்தை முடிச்சு கொடுக்கறதும் என்னோட வந்து முக்கியமான ஒரு வேலை அப்படின்றத சொல்லியிருக்காரு. சிவா பார்த்துட்டே இருந்திருப்பாரு. ஆமா, ஏன்னா வந்து இன்னும் 40% ஷூட்டிங் வந்து பேலன்ஸ் இருக்கு, அதில் முடிச்சு கொடுத்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளுக்கு தானே இருக்கு, அதாவது 5 மாசம் தானே இருக்கு அரசியல் தேர்தலுக்கு. ஸோ வந்து இந்த வேகம் வந்து ராட்சச வேகமா இருக்குமா? ராட்சசன் அது வேறு, இது ராட்சச வேகம் அப்படின்னா பயங்கரமா அடுத்தடுத்த வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. சோ வந்து ஜரூரா நடக்கும் அந்த வேலைகள் எல்லாமே. சோ கட்சி பேர் அனௌன்ஸ் பண்றது, சின்ன அனௌன்ஸ் பண்றது, யாரு முதல்ல வேட்பாளர்னு சொல்றது, எந்தெந்த ஊர்ல யார் யார் நிக்கிறான்னு சொல்றது, கூட்டணி இருக்கா இல்லையான்னு சொல்றது எல்லாமே நிர்வாகிகள் எல்லாரும் பம்பரம் போல் சுழல்வார்கள் அப்படின்றாரு. பம்பரம்னா மதிமுகவா? அப்படி கிடையாது இல்ல. சரி, ஓகே. சோ அந்த மாதிரி வந்து பம்பரம் இல்ல, அந்த மாதிரி ஒரு வேகமா வந்து செயல்படுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்ப போய் இதெல்லாம் நடக்குது அப்படின்றதையும். துல்கர் வந்து ஹனு ராகவா புடி அப்படின்றவருடைய டைரக்ஷன்ல வந்து ஒரு படம் வந்து கமிட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸருடைய பயோபிக் அப்படின்றத மேற்கொண்டு சொல்லியிருந்தோம். இந்த நாகாஸ்வின் படம் இருக்கா, நாகாஸ்வின் பிரபாஸ் படம், அந்த படத்துடைய ப்ரொடியூசர் வைஜாந்தி மூவிஸ் தான் வந்து இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுக்கான வந்து நடிகை திலகம் படத்தோட ப்ரொடியூசர். ஆமா, அதுலயுமே வந்து துல்கர் நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு கனெக்ட் இருக்கு. துல்கருக்கு வந்து சவுத் இந்தியன் ஃபுல்லாவே பயங்கர மார்க்கெட் வேல்யூ இருக்கனால இந்த படத்தை எல்லா லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றதான் பிளான். சோ ஹனு ராகவா புடி யாரு அப்படின்றத நம்ம சொல்லிருந்தோம். அந்தாள ராட்சசி அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் எடுத்திருக்காரு. சாய் பல்லவி சர்வானந்த வச்சு படி லேச மனசோ அப்படின்ற படத்தை எடுத்திருந்தாரு. இன்னொரு முக்கியமான கனெக்ட் என்ன அப்படின்னா அந்த தெலுங்கு படத்திலயும் வந்து விஷால் சந்திரசேகர் தான் மியூசிக். இந்த படத்துக்கும் விஷால் சந்திரசேகர் தான் மியூசிக். எப்படி நம்ம ஜஸ்டின் இங்க இருந்து அங்க போனாரோ அது மாதிரி ஹனு ராகவா புடி கூட விஷால் சந்திரசேகர் ஒரு டைப்லயே இருந்துகிட்டு இருக்காரு கடந்த சில வருடங்களா அப்படின்றத நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தபோது சொல்லியிருந்தோம். இப்போ என்னன்னா துல்கருடைய இந்த படத்துக்கு வந்து யாரு ஹீரோயின் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு போட்டியா இருக்குது. ஸோ தெலுங்கு சினிமால இப்போ 2 ஹீரோயின்களுக்கு வந்து இப்போ டாப்பான ஒரு காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த 2 பேர் யாரு? பூஜா ஹெக்டேவா இருக்கும், இல்லைன்னா ராஷ்மிகா மந்தனாவா இருக்கும். வெரி குட். இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர இந்த படத்துக்கு வந்து கமிட் பண்ணிடணும். ஏன்னா 2 பேருமே இதுக்கு முன்னாடி வந்து துல்கர் கூட நடிச்சது இல்லை. ஸோ அதனால இந்த படத்துல கமிட் பண்ணிடணும் அப்படின்றதுல ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்களாம். ஏன்னா அந்த கம்பெனி ஒரு பாரம்பரியமான கம்பெனி அப்படின்றனால, அதுவும் இல்லாமல் டேரக்டரும் ஒரு நல்ல டேரக்டர் அப்படின்றா துல்கர் படம் அப்படின்னால இவங்க 2 பேருமே வந்து 2 பேர்ட்டையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. யாருடைய டேட்ஸ் அவைலபிளோ அவங்களை தூக்கி துல்கருக்கு பேர அந்த படத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றத அப்டேட் எல்லாத்துக்கும் சொல்றாங்க. ஆனா வந்து அந்த அந்த படத்துக்கு மட்டும் இன்னும் சொல்லாம இருக்கிறாங்க. என்ன படம் சொல்லு? என்ன படம்னா ஆதி புருஷ். ஆதி புருஷல தான் சொன்னாங்களே தீபிகா படுக்கணும்லாம் பேசினாங்க. அது வந்து டாக்ல தான் இருக்கு. தீபிகா இவங்க கிருத்தி சனன், கீர்த்தி சுரேஷ் அந்த மாதிரி டாக்ல தான் இருக்குது. பட் அந்த படத்துக்கு மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. தீபிகா படுக்கணும் வந்து இந்த படத்துக்கு அது வந்து நாகாஸ்வின் படத்துக்கு. ஆமா, ஸோ துல்கர் படத்துக்கு இதுல பூஜா ஆக்டேவா ராஷ்மிகாவா அப்படின்றத வழக்கம் போல வெயிட் பண்ணி சூடண்டி. சார்பட்டா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆனந்தோட மேகசினோட ரேப்பர் ஸ்டோரி அதுதான். ஆமா, ரொம்ப அழகா இருந்தாருல ஆரியா. ஆமா, வந்து ஒரு ஃபேமிலி போட்டோவா இருந்து அதாவது கல்யாணம் பண்ண அப்படியே கையோட ஒரு எடுப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி. பக்கத்துல வந்து நம்ம கலையரசன் நிற்கிறாரு, அந்த பக்கம் சஞ்சனா நடராஜன் நிற்கிறாங்க, கையில எம்ஜிஆர் இருக்காரு. போட்டோ வந்து ஃப்ரேம் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ரேப்பர் அப்படின்றது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை தாண்டி நிறைய போட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுமாதிரி நிறைய தகவல்களுமே வந்து இந்த பேட்டியில வந்து டேரக்டர் ரஞ்சித் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ முக்கியமா படத்தை தாண்டி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஸோ வந்து சூப்பர் ஸ்டாரோட 2 படம் ஒர்க் பண்ணிட்டீங்க, ஸோ அடுத்து எப்போ வந்து அடுத்து விஜய் கூட எப்போ ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மெட்ராஸ் படத்தை முடிச்ச கையோட வந்து நான் வந்து விஜய் சாரை பார்த்து ஒரு கதை சொன்னேன். மெட்ராஸ் முடிச்சதுக்கு அப்புறமே அந்த கதை வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட். ஸோ ரஞ்சித் டேரக்ஷன் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்னால யோசித்துப்பாரு அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை வந்து நான் சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நம்மள மாதிரி சொல்றாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாரு பார்ப்போம் அப்படின்னு. ஸோ வந்து இதுக்கு ஆக்சுவலாக வந்து மெட்ராஸ் முடிச்சதுக்கு அப்புறமே சூர்யா படத்தை பண்ண போறது தான் ரஞ்சித்தோட லைனப்பா இருந்துச்சு. டக்குன்னு வந்து கபாலி ஆஃபர் வந்தோடனே அங்கே போயிட்டாரு. ஸோ கபாலி முடிச்சதுக்கு அப்புறமும் சூர்யா படம் பண்ண வேண்டிய இதுதான் வந்தாரு. திரும்பி வந்து சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டு கால வாய்ப்பும் கொடுத்துட்டாரு அப்படின்றனால திரும்பி அங்கேயே போயிட்டாரு. அதுக்கப்புறம் சூர்யா படமே பண்ண முடியாமல் போயிடுச்சு இது வரைக்குமே. ஸோ வந்து ஆல்ரெடி ஒரு கதை சொன்ன லிஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி சூர்யா இருந்தார். இப்போ மறுபடியும் வந்து இன்னொரு புது ஆடா வந்து நம்ம தளபதி இணைஞ்சிருக்காரு. ஸோ வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் இது நடக்குமா, ஸோ அப்படி நடந்தால் அது படம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தோமோ. இதுக்கடையில் வந்து இந்தியன் 2 வந்து ஆரம்பிக்க லேட்டானப்பயுமே ஒரு தகவல் வந்து தெரியுமா, சங்கரோட டைரக்ஷன்ல ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் வந்து விஜய் பண்ண போறாரு அப்படின்னு. அதுவும் சூப்பர் ஹீரோ. ஆமா, அதுவும் சூப்பர் ஹீரோ தான் தகவல் வந்துச்சு. ஸோ இப்போ இதுவுமே ஒரு சூப்பர் ஹீரோ தான் சொல்றாங்க. ஸோ இந்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் மேல நம்ம தளபதிக்கு ஒரு இஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டா கேட்டிருக்காருன்ற மாதிரி தகவல்கள் அங்கங்க லீக் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமே வந்து மிஸ்கின் போட்டது முகமுடியில. கரெக்டா? ஆமா, முகமுடி வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் போட்டா, அதுக்கப்புறம் தான் இப்போ ஹீரோ வந்துச்சுல்ல. ஆமா, ஹீரோ. ஸோ வந்து இப்போ பாக்ஸர் படம் வந்து தொடர்ந்து ஒரு இது சொல்லுவாங்களா, ஒரு சென்டிமெண்ட் சொல்லுவாங்களா, பாக்ஸிங் வச்சு படம் எடுத்தா சரியா போகாது அப்படின்னு. அந்த மாதிரி சூப்பர் ஹீரோ வச்சு படம் பண்ணா சரியா போகாதுன்னு லிஸ்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதா அடுத்த வர சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்றத வெயிட் பண்ணி. சார்பட்டா மேல எனக்கு பயங்கரமான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அதுதான் மாறிடுச்சு. அந்த பாக்ஸிங் வச்சு இப்போ எடுக்கிற படங்கள்லாம் சரியா போகாதுன்னு சொல்லிட்டு இருந்த சமயத்துல தான் இருபது படம் உடச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த சூப்பர் ஹீரோ சென்டிமெண்ட்டையும் ஒரு படம் உடைக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து ரஞ்சித் தளபதி சேர படம் அவரை உடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு. அதே மாதிரி இந்த பேட்டியில வந்து சார்பட்டாவோட விஷயங்கள் போக இந்த மாதிரி சில நிறைய விஷயங்களுமே அவர் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணது, இந்த படம், அது மாதிரி அவர் வழக்கமாக எப்பயுமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுவார்ல, அரசியல் பற்றி நிறைய பேசுவார்ல. ஸோ அது எல்லாமே இந்த பேட்டியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க வந்து இந்த வாரம் வந்திருக்க ஆனந்தன் மேகசின் வாங்கி படிங்க. அதில் ரஞ்சித் பேட்டி முழுமையாக இருக்குது. அது போக நிறைய விஷயங்களுமே இந்த வாரம் மேகசினில் இருக்குது. அல்லு அர்ஜுன் இருக்காருல, ஸ்டைலிஷ் ஸ்டார். ஆமா, புஷ்பா ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அதுலதான் ஒரு சிக்கலாகி போச்சு. ஏன்னா வந்து பயங்கரமா ஒரு ப்ரிகாஷனோட ஆரம்பிச்ச அந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ராஜமந்திரியில வந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தது. இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு சிலருக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சான். ஏன்னா அப்பப்போ செக் பண்ணுவாங்க பாசிட்டிவா. ஆமா, அதான் சொல்லவே இல்லை பாசிட்டிவ் மட்டும் சொல்றேன். சரி விடு, இப்பதான் அது எல்லாருக்கும் பழக்கமான வார்த்தை ஆயிடுச்சு, கடந்து போயிட்டேன். பாசிட்டிவ்ன்ற வார்த்தை நெகட்டிவா வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் ஒரு சில ஆட்களுக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ்னு வந்துருச்சான். அதனால வந்து ஒரு முக்கியமான போர்ஷன் எடுக்கணும் அப்படின்ற சமயத்துல வந்து சரி எல்லாரும் ஃபர்ஸ்ட் தாயகம் திரும்பிடுவோம், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சரியானதுக்கு அப்புறம் வருவோம், இதுல நம்ம அஃபெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராஜமந்திரில இருந்து ஹைதராபாத்துக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க அப்படின்றதுதான் ஒரு தகவல். இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு நல்ல விஷயம் ஒரு சர்ப்ரைஸான எலமெண்ட் என்ன அப்படின்னா, யாஹூ வந்து 2019 மோஸ்ட் சர்ச்சபிள் மேல் செலிபிரிட்டி அப்படின்ற கேட்டகரியில வந்து அல்லு அர்ஜுன் தான் அதிகமா பேர் தேடி இருக்கிறாங்க அப்படின்றதா. இன்னுமா யாகுல போய் தேடுறாங்க, யாகுன்னு தேடுவாங்க, எல்லாத்திலையும் தேட வேண்டியதான். ஒவ்வொருத்தரும் லிஸ்ட்டை கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி யாகு தரப்புல இருந்து வந்தக்கூடிய இந்த விஷயத்துல வந்து மோஸ்ட் சர்ச்டு மேல் செலிபிரிட்டி ஆஃப் த இயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்லு அர்ஜுன் வந்து நின்றுக்கிறாரு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்ல வந்து ஒரு போட்டோ போட்டுருக்காரு. சட்டையிலும் சரி, எது சட்டை எது பேண்ட் அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு காஸ்டியூம், அதாவது நீட்டா சூப்பரா தான் இருக்கு. அதுல பார்த்தோம்னா சின்ன சின்னதா எழுதிருக்கு. அந்த ட்வீட்ல வந்து விஜய் தேவர்கொண்டா மென்ஷன் பண்ணிருக்காரு, தேங்க்யூ பிரதர் அப்படின்ட்டு. ஆமா, ஏன்னா விஜய் தேவர்கொண்டா பேரோட இன்னொரு பேர் தானே ரவுடி. அந்த சட்டை, டிஷர்ட், அந்த பேண்ட் எல்லாத்துலயும் ரவுடி 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 ரவுடின்னு எழுதிருக்கு. விஜய் தேவர்கொண்டா எங்க வந்தாலும் ரவுடி அப்படின்னு தான் கேப் போட்டு வருவாரு. அதே மாதிரி அல்லு அர்ஜுன் எங்க வந்தாலும் ஏஏ அப்படின்னு அந்த அந்த ஒரு ஐகான் இருக்கும், இல்லாட்டி ஐகான் அப்படின்னு எழுதி ஒரு கேப் போட்டு வருவாரு. ஸோ அதை வந்து மாறி இப்போ ரவுடின்ற டிஷர்ட் அந்த பேண்ட் வந்து விஜய் தேவர்கொண்டா கொடுத்துருக்காரு போல. ஸோ ஆனந்த் தேவர்கொண்டா வேற அந்த மிடில் கிளாஸ் மெராட்டிஸ்க்கு அப்புறம் ஒரு ஹோட்டல் வேற ஆரம்பிச்சிருக்காராம். அதுக்கு வந்து விஜய் தேவர்கொண்டாலாம் அப்பப்போ ப்ரமோட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா அவங்க ஹோட்டல்ல மறக்காம சாப்பிட்டு வந்துருங்க. இந்த வீடியோ ப்ரமோட் பண்றியா இல்ல ஒரு உதவி? சரி போ. ஸோ அது என்ன அந்த மாதிரியான தகவல் வந்து கூடுதலா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்பாக்ஸோ தொடர்ந்து பாருங்க. புதுசா இருக்குல்ல, இது என்னடா அநியாயமா இருக்கு. Satyabhama Institute of Science and Technology, Chennai.